5th March 2020 நிஃப்டி க்ளோசிங் அப்டேட்ஸ். 11,251ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 330 நவ் முடிய போகுது. இன்னைக்கு டே வந்து ரொம்ப டல் அப்படின்னு தான் சொல்லும். யூஸ்வலாக எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்க்கெட் பயங்கரம் மேலே கீழே மூவ் ஆகும். பட் லாஸ்ட் 1 வீக்கை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு இது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே கிடையாது. மோர் ஓவர் டெக்னிக்கல்ஸை வந்து அருமையாக ஃபாலோ பண்ணியிருக்கு. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் 2 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், அதாவது 11,378லேயும் அண்ட் 11,233லேயும் நமக்கு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் இருக்கிறத பார்த்தோம். இன்றைக்கி எக்ஸாக்டாக அதே தான் நடந்திருக்கு. இன்றைக்கி ஹை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு 11,389 அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு, சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்துருச்சு. அகெயின் 11,244ங்கிறது ஒரு லோ மார்க்கெட்டுக்கு. இது வந்து இப்போ வந்தது எனக்கு தெரிஞ்சு இன்பிட்வீன் ஒரு 11-12 o'clock போல் 11,250 வரலையும் வந்துட்டு திருப்பி போயிடுச்சு. ஸோ பை ஆன் டிப்ஸ் செல் ஆன் ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 11,380 பக்கத்தில் இருக்கும்போது புட்டு வாங்கியிருந்தீங்கனாலும் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். 11,250 பக்கத்தில் வரும்போது கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கனாலும் நல்லாவே ப்ராஃபிட்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கலாம். கோயிங் டவுன் நெக்ஸ்ட் வீக், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வரலையும் எப்படி போக போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபார் நவ் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அகெயின் இஸ் அரவுண்ட் தட் 11,370 அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் 11,365ல் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டாக. ஸோ நீங்கள் நாளைக்கு அண்ட் நெக்ஸ்ட் வீக் வரலையும் இந்த 11,365 ஃபாலோ பண்ணிக்கலாம். 11,365க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக டேர்ன் ஆகும். அப்பயுமே ஸ்லைட் பாசிட்டிவாக தான் டேர்ன் ஆகும். ஆக்சுவல் க்ளோசிங் வந்து 11,433க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மேஜர் அப்சைட் பார்க்க முடியும். கீழே வந்து 11,233ல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய தடவை அது கீழே போக ட்ரை பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 2 தடவை க்ளோஸ் கூட ஆயிருக்குது. பட் ஸ்டில் 11,233க்கு மேலே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ கோயிங் டவுன் 11,233 இஸ் கோயிங் டு பி அ வெரி குட் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்றைக்காவது ஒன்றா 11,233க்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா தைரியமாக ஒரு புட் எடுத்து கீழே போகுதா அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அகெயின் லோவர் சைடில் 11,036 ரிமைன்ஸ் தி மேஜர் சப்போர்ட். அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மடமடம் கீழே வந்து 10,600, 10,400 வரது கூட சான்சஸ் இருக்குது. ஆப்ஷன் செயின் இன்றைக்கி பார்த்து பெரிய பிரயோஜனம் கிடையாது. இருந்தாலும் 26 மார்ச்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். அது 26 மார்ச்சோட நிஃப்டி ஆப்ஷன் செயின் 11,700 நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இட்ஸ் அட் 18,78,000 தான் இன்னமும் இருக்காங்க. ஸோ த சப்போர்ட் ரிமைன்ஸ் த சேம். 11,300 பக்கத்தில் ஒரு 20 lakhs இருக்காங்க புட் சைடில், விச் இஸ் அ சப்போர்ட். கால் சைடில் 15 lakhs இருக்காங்க அதே 11,300ல். ஸோ மார்க்கெட்ல அரவுண்ட் 11,300 போயிட்டு வந்துட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். கொஞ்ச நாளைக்கு 11,200லையும் அகெயின் சப்போர்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி ரேஞ்ச் போன். நம்ம இதுக்கப்புறம் மேஜர் மூமெண்ட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா 11,433 ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகணும், இல்லை 11,036 லோக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். அது வரையும் சைட்வைஸ் மார்க்கெட் தான் இருக்கும். சேம் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபார் ஃபியூ டேஸ் பை ஆன் டிப்ஸ் அண்ட் செல் ஆன் ப்ரைஸ். பேங்க் நிஃப்டி அப்புறம் கொரோனா வைரஸோட அப்டேட் இதெல்லாம் நான் வேறு வீடியோவில் தரேன். டில் தென் தேங்க்யூ.